Bigg Boss Season 5 5th day kana episode pathina review da ipo nam inda video la paakaporum idu starting e paathutingna neethe episode kana adavadhu neethe 4th day liya adilirundha or continuation maadhiri da inik episode start aagudhu ellarume thoongama vidiya vidiya edho onnu velaiyadirukanga இதில் தாமரை வந்து ரேம்ப் வாக் பண்ணுறாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்கள சேர் பண்ணுறாங்க. அண்ட் நமிதா அவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது தாமரை அவங்கக்கிட்ட நமிதா கிட்ட நீ எல்லாருமே மயக்கிறியே, அது எப்படி எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு. அவங்க கொஞ்சம் வார்த்தை எப்படி பேசுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி மயக்கிற அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது நமிதாவுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே அதுக்கப்புறமா தான் உருவாகுது. இது பத்தாதுன்னு மாஃபியா கேங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. இதில் வந்து பிரியங்கா தான் மாஃபியாவா, இது தெரியாம நமிதா ஏமாந்துடுறாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலயே கேம் வந்து முடிஞ்சு போச்சு. பட் தாமரை அவங்க என்ன இன்னசென்ட்டா இல்லை அவங்க தெரிஞ்சு தெரியாம எப்படி பேசுறாங்கன்னே தெரியல, நீ தோத்துட்ட நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி நமிதா வெறுப்பேற்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. பெட்ரூம்ல சிரிச்சது இல்லாம, டைனிங்ல சிரிச்சது இல்லாம, பாத்ரூம்ல சிரிச்சது இல்லாம, படுக்க போகும்போது அதை சொல்லி சொல்லி சிரிப்பேத்திரு கவைஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாமரை வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஐயோ நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னா, எனக்கு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நமிதா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் நமிதா அவங்களுக்கு ரொம்ப கோமா இருக்காங்க போல, அவங்க அதை எல்லாத்தையுமே கேட்காம அவங்க பாட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நமிதா பிரியங்கா அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இவங்க வார்த்தை யூஸ் பண்ணுறது அது எனக்கு பிடிக்கல, மயக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை அது எனக்கு பிடிக்கல, செய்கிற வேலையை எனக்கு யாராவது தப்பாக சொன்னால் எனக்கு அது பிடிக்காது, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்றாங்க. சரி ஓகே விட்டு அப்படின்னு சொல்லி பிரியங்கா எல்லாருமே கன்சோல் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நமிதாவை மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் தாமரை இவங்க கிட்டேயும் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அதை விட்டுருணும், நம்ம சும்மா சும்மா சொல்லி வெறுப்பேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தாமரைக்கும் பிரியங்கா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு கலவரத்தோடு தான் அன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்கு போல், அதாவது அன்னைக்கு டே முடிஞ்சிருக்கு. ஸோ மறுநாள் எல்லாருமே ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிச்சனில் நின்றுட்டு இருக்கும் போது ராஜு வந்து தாமரை கிட்ட என்ன பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு முடிய பிடிச்சிட்டு உருளிவிங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சமாதானமாகி பல்ல காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் அவங்க வந்து பயங்கரமாக தாமரை சிரிக்கிறாங்க, ஐயோ என்னையா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தாமரை கிட்ட இமானாச்சியும் பயங்கரமா கலாய்க்கிறாரு, சரி விடுமா அப்படின்னு சொல்லி கன்சோலும் பண்றாரு. தென் அதுக்கப்புறமா அண்ணாச்சி அங்க இருக்கிற லேடிஸ் எப்படியெல்லாம் நடந்து ரேம்ப் வாக் பண்ணி வந்தாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எல்லாருமே இமிட்டேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐக்கி அவங்களுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஐக்கி அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஐக்கி வந்து நிறைய பெண், அதாவது சிங்கிளாக இருக்கிற பெண்களை அவங்க வந்து தத்தெடுத்த மாதிரி வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் இவங்க தான் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது வெளில வந்ததுக்கப்புறமா பாவனி என்னையும் தத்தெடுத்துக்கோங்க, ஓசியில் சோறு போடுங்க, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு ஃபன்னாக ரெண்டு மூணு பேர் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக பாவனியோட ஸ்டோரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாவனியோட ஸ்டோரி அப்பத்துலேருந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறையவே தெரியும், பட் இன்னும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, மேலும் அவங்களுடைய செகண்ட் மேரேஜ் பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது இல்லையா, அது உண்மை அப்படின்றதையும் இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலயமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் லைஃப்பில் நான் டிப்ரெஷனில் இருக்கும்போது எனக்கு பிக் பாஸ் தான் இன்னொரு சான்ஸ் மாதிரி கொடுத்தது. ஸோ என்னோடய ஒர்க்கில் தான் நான் என்னோடய கான்சன்ட்ரேஷனை கொடுத்து நான் அதிலிருந்து மீண்டு வந்தேன், அப்படி மறுபடியும் நான் டிப்ரெஷனில் போகும்போது தான் எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கான எபிசோடு இவ்வளோ தான் போயிருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டுகளையும் ரிவ்யூக்களையும் பார்க்க நம்ம திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.